السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، لقد كان لكم في رسول الله أسوة حسنة. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த மீலாது ஷெரீஃப் தொடர் சொற்பொழிவின் ஆறாம் நாளாகிய இன்றைய தினம் அன்னலார் கற்றுத்தந்த நற்குணங்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமையும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு மிக இலகுவான ஒன்று நற்குணங்கள், அல் ஹுலுக்குல் ஹசன். நற்குணம் இருந்தால் அவர் எளிதாக சொர்க்கம் சென்று விடுவார். நற்குணம் என்பது ஒரு பாக்கியமானது. எல்லாமல்ல அல்லாஹ் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை குறித்து சொல்லும் பொழுது, وَإِنَّكَ لَعَلَىٰ خُلُقٍ عَظِيمٍ، நாயகமே நீங்கள் பிரம்மாண்டமான மகத்தான மாண்பான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆக நாம் வாழும் காலத்தில் நற்குணம் உள்ளவர்களாக இருக்கணும். சகிப்புத்தன்மை, பொறுமை, விட்டு கொடுப்பது என்பது போன்றவைகளெல்லாம் நற்குணத்தில் கட்டுப்படும். எனவே இப்படிப்பட்ட நற்குணத்தினுடைய சிகரமாக திகழ்ந்தவர்கள் தான் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரபியிலே ஒரு மொழி உண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதை குறித்து அரபியில் அழகாக ஒன்று சொல்லுவார்கள், அல் யாக்கூத்து ஹஜருன் லாக்கல் ஹஜர், அந்நபியு பஷருன் லாக்கல் பஷர். யாக்கூத் என்ற அந்த மாணிக்கம் இருக்கிறதே அது கல்லுதான், ஆனால் மற்ற கல்லை போன்றது அல்ல. யாக்கூத்தை தெருவில் போட்டுட்டு போயிடுவோம், தெருவில் கிடக்கக்கூடிய செங்கல் கருங்கல் இவைகள்லாம் தெருவில் போட்டுட்டு போயிடலாம், ஆனால் மாணிக்கத்தை அப்படி போட முடியுமா? ஆனால் அதுவும் கல்லு தான். அதே மாதிரி அந்நபியு பஷர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் தான், லாக்கல் பஷர், மற்ற மனிதர்களைப் போல அல்ல என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்க, அவர்களுடைய செயல், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடைமுறை எல்லாமே ஆச்சரியமானதாக இருக்கும். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது ஒரு மனிதர் வர்றாங்க. அப்படி மனிதர் வந்தபோது என்ன செய்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொஞ்சம் நகண்டு அப்படி இடம் கொடுக்குற மாதிரி உட்கார்றாங்க. அங்கே இடம் இல்லாமல் இல்லை, இடம் இல்லாமல் இல்லை, இடம் இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி கொஞ்சம் நகண்டு என்ன செய்கிறாங்க, அப்படி உட்கார்றாங்க. இது ஒரு குணம், நற்குணத்தில் உள்ளது. இது மற்றவர்களை நீங்கள் அப்படி அடுத்தவர்கள் வந்தால் கொஞ்சம் அகண்டு நகண்டு அவர்களுக்கான ஒரு இடத்தை நீங்கள் கொடுங்கள் என்கிறார்கள். சொன்னது மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த சமூகத்திற்கான நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய வாழ்வாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த சமுதாயம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதற்கு எல்லா துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் அவர்கள் பூரணமாக இருந்தார்கள்.
அப்படி பரிபூரண நபியாக இறை தூதராக வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க. இன்னொரு முறை சபையிலே ஒரு மனிதர் வந்து உட்காருவாங்க, ஆனால் வர்றது லேட்டு, முதல் சஃபில் வந்து உட்காந்துடுறது, கேப் தான் உட்கார தானே செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் நெருங்கி உட்கார்றதுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கும் சஹாபிகளுக்கு. ஆனால் இவர் அதை பற்றிலாம் இல்லை, லேட்டாக வருவார், நேராக வந்து செல்லதாசன் பக்கத்தில் வந்து உட்காந்துருவார். அந்த மக்கள் கொஞ்சம் பயந்து, சஹாபிகள் கொஞ்சம் அந்த மரியாதை கண்ணியம் ஒரு அச்சம் ஒரு கௌரவம் அதை பார்த்து கொஞ்சம் நகர்ந்து உட்காருவாங்க. இல்லை, நம்முடைய ஒரு பெரிய உஸ்தாத் வந்திருக்கிறாங்க, ஒரு பெரிய உலமா வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் மரியாதை இருப்போம் இல்லை. அதே மாதிரி சஹாபிகள் இருப்பாங்க, இவருக்கும் மரியாதை உண்டு, அந்த மரியாதையை தாண்டிய பேரன்பு அவருடைய கல்வில உண்டு. அவர் லேட்டாக தான் வருவார், நேரத்தோடையும் வர்றதில்லை, லேட்டாக வந்து உட்காந்துருவார். இந்த சஹாபிகள் பார்த்தாங்க, இது எப்போ பார்த்தாலும் லேட்டாக வர்றாரு, வந்தால் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு, இது என்ன, இது ஒரு வழி செய்யணும் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவர் நேரத்தோடையே வந்து சீக்கிரமாகவே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உட்காந்துட்டா, பக்கத்தில் உட்காந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் டிலேயாக வந்து அந்த மாதிரி வந்து உட்கார்றதா இருந்தால் நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்ட்டு ஒரு திட்டம் தீட்டி வச்சுட்டாங்க சஹாபிகள். அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் அவர் வளமை போல லேட்டு, வளமை போல லேட்டாக தான் வர்றாங்க. வந்து அந்த கேப் இருக்குது, அந்த கேப்புக்கு அப்படி உள்ளே வரும்பொழுது இப்படி உட்கார்ந்த சஹாபிகள்லாம் இப்படி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நகர்ந்து அப்படி கொஞ்சம் நெருங்கி வந்துட்டாங்க, கொஞ்சம் நெருங்கி வந்துட்டாங்க. இவர் அப்படி திகைச்சங்கனே நின்றுட்டார். இப்படி எல்லாருமே கொஞ்சம் நகர்ந்து வந்ததுனால இந்த பக்கம் கேப் வந்துருச்சு. அவர் அப்படியே சுற்றி வந்து இங்கே வந்து உட்கார வர்றாரு. இந்த சஹாபிகள்லாம் இப்படி நகர்றாங்க, அப்படி நகர்ந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, என்ன தான் நடக்குது, ஒரு முடிவு இருக்குங்கள, எந்த ஒன்றாக இருந்தாலும் அதுக்கு நதீஜா ஒரு ரிசல்ட்டுங்கிறது உண்டு, அந்த ரிசல்ட் என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ எல்லாரும் இங்கே இந்த பக்கம் நகர்ந்து வந்துட்டாங்களா, இப்போ அவர் என்ன செய்கிறாரு, அந்த அப்படியே நகர்ந்து வந்து அந்த சஹாபி இந்த பக்கம் இங்கே கேப் ஆகிடுச்சு, இங்கே வர்றாங்க, இங்கே வந்தால் அது அப்படியே இங்கே என்ன செய்யுது, வண்டி அப்படியே நகருது, எல்லாம் நகர்ந்து இந்த இடத்த கேப் அடைச்சாச்சு. கடைசியில் பார்த்தா இந்த பக்கமாக வரலாம் அப்படிங்கிற அடுத்து வரும்போது இப்படி இங்கேயே நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் அவர் அங்கேயே நின்றுட்டாங்க, ஏன்னா இங்கே வந்து வேலை இல்லை, அப்படியே நிற்கிறாங்க. இனி அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார், இனி இங்கேயும் உட்கார முடியாது, இங்கேயும் உட்கார முடியாது, என்ன செய்யறது, பக்கத்தில் உட்காரணுமே, இப்போ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இருக்கும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போட்டு ஒரு துண்டு போட்டிருந்தாங்க, அந்த துண்டை சுருட்டி அப்படியே வீசி அதில் உட்காருங்க அப்படின்னாங்க. அவங்க மேனியில் இருந்த துண்டை தூக்கி அப்படி வீசி அதில் உட்காருங்க அப்படின்னாங்க. அவர் கையில் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு, நாயகமே உங்கள் மேனியில் போட்டிருந்த துணி மேலேயே நான் உட்காரணும், பரவாயில்ல உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சஹாபிகள்லாம் பார்த்தாங்க, ரசூலுல்லாவுடைய துணி மேலே உட்காந்துருவாங்களோ, அப்படி ஒரு சூழல் வந்துருமோ, அதுக்கு நாம் காரணமாக ஆக்கிடுவோமோ என்று பயந்து அவ்வளோ பேர் என்ன செஞ்சிட்டாங்க, பழைய படி என்ன செய்ய அப்படியே வந்துட்டாங்க. ரெண்டு பக்கம் கேப்பாயிடுச்சு. அவர் நேராக துண்டை கொண்டு ரசூல் சகோதரன் கையில் கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ இதில் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுங்களேன், அவர் உட்காந்துட்டு போகிறாரு அப்படின்னு ரசூல் சொன்னால் கேட்டிருக்க போகிறாங்க. ஆனாலும் என்ன, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குமா இல்லையா, சரி ஒரு நாளைக்கு நீங்கள் அங்கே தான் உட்கார்ந்தா என்ன, சும்மா உட்காருங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவருக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கலாம். கொஞ்சம் இடம் கொடுத்து அமருங்கள் என்று சொல்லியிருந்தால் இவர்களுக்கு சங்கடம் ஏற்பட்டிருக்கலாம். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு சங்கடத்தையும் தவிர்க்கிறார்கள். ரெண்டு சங்கடத்தையும் தவிர்த்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி துண்டை தூக்கி போட்டு அதில் உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் அது ஒரு பெரிய பாக்கியம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உட்கார்றது, அவங்களுடைய மேலங்கியில் உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியமா இல்லையா, என்ன ஒரு அழகான நடைமுறை. யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தாத வாக்கியங்கள், வார்த்தைகள், நடைமுறைகள், பேச்சுக்கள், பார்வைகள் அத்துணையும் இந்த சமூகத்திற்கு அற்புதமான வழிகாட்ட வல்லதாக அது அமைகிறது. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த வரையிலும் எப்படியெல்லாம் பின்பற்ற முடியுமோ அப்படியெல்லாம் பின்பற்றணும். இந்த தலைப்பின் அடிப்படையில் நற்குணங்களோடு நாம் என்ன செஞ்சுக்கிடணும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வலியுறுத்துவேன். அல்லாஹ்வும் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அருள் நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்விலே அவர்களிடத்திலே உங்கள் அத்துணை பேருக்கும் அழகான முன்மாதிரி இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் அவங்கள பின்பற்றுங்கிறான்.
அப்படி ஒரு அருள் நபியை நமக்கு தந்திருக்கிறான். சங்கதிக்குரிய அவர்களே, ஒரு கட்டத்தில் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகை, மதீனா ஷரீஃப் விரிவாயிடுச்சு. மதீனா ஷரீஃப் விரிவானா பல பகுதிகளிலையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சின்ன சின்ன பள்ளிகளை அங்கே என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஏன்னா தூரத்துலேருந்து வர வேண்டியது இருக்குது. அப்போ அந்த பக்கத்தில் நீங்கள் தொழுவுங்க, அங்கே ஒரு இமாமம் அங்கே என்ன செய்கிறது, ஏற்படுத்திடுறது. அந்த பகுதியில் ஒரு இமாம் ஏற்படுத்துறது. ஏன்னா கடுமையான குளிர்காலம் எல்லாம் வந்தால், மழை வந்தாலும் அப்படி வரும், குளிர் வந்தாலும் அப்படி இருக்கும், வெயில் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அரபகம் அப்படி தானே, இங்கே நம்ம இங்கேயும் பார்க்குறோமே, அதில் உள்ள ஒரு பகுதி தானே இது, அந்த மாதிரி இருக்கும். எனவே ரொம்ப பெரிய சங்கடமாக இருக்கும். இன்றைய காலத்தினுடைய வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு காலம். ஆகவே அந்தந்த பகுதிகளில் தொழுகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை என்ன செஞ்சாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொடுத்தாங்க. இப்படிலாம் செய்து கொடுத்துட்டு அந்தந்த பகுதிகளில் அந்தந்த சஹாபிகள் தொழுதுட்டு இருப்பாங்க. இங்கே மஸ்ஜிதுல் நபவியிலும் அதை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் தொழுகிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நீங்கள் அங்கெல்லாம் நீங்கள் அந்த பகுதியில் தொழுவுங்க அப்படின்னு ஏற்பாடு, அவங்களுடைய கட்டளை அது. அதனால அங்க என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. நேற்று அன்னைக்கு நம்ம சொன்னோம், முஆத் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு பள்ளியில தொழ வச்சாங்க அப்படி நம்ம சொல்லலையா, அந்த மாதிரி இருக்குது. ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. சுபஹானல்லாஹ், பள்ளி வாசல் அப்படி நிறைஞ்சு வழியுது. இப்போ பல பள்ளியில் உள்ள ஆட்கள் இங்கே வந்துட்டாங்க போல, பிரயாணம் போக வேண்டிய ஆட்கள்லாம் போகாமல் இருந்து பள்ளிகள்லாம் வர அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறது பள்ளி. தொழுகை முடிஞ்சது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திரும்பி உட்காந்து அப்படி பார்க்குறாங்க. ஃபத பஸ்ஸமா, அப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. இவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு சிரிப்பு, ஃபத பஸ்ஸமா சிரிக்கிறாங்க. அப்படி சிரிச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு சஹாபியும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அங்கே உட்காந்துருந்தவங்க எங்கே உட்காந்துருந்தவங்களாம் அப்படியே தலையை தூக்கி அப்படி காட்டுறாங்க, நாயமே நானும் வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் என்ன செய்கிறாங்க, அப்படி ஃபத்தார் ரது உலகு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களை எடுத்து காட்டுகிறாங்களே, அப்படி தலையை தூக்கி 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 என்ன செய்யப்படுது, காட்டப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அப்படியே ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சிட்டு சொன்னாங்க, இன்னி அதுன்னு அன்னக்கும் சமயத்தும், உங்களுக்கு விஷயம் வெளியாயிட்டு போல தெரியுதே, ஒரு சீக்ரெட்டு வெளியில் வந்த மாதிரில தெரியுது, ஒரு ரகசியம் வெளியே வந்த மாதிரி தெரியுதே, செய்தி வெளியே வந்துடுச்சோ அப்படின்னு கேட்குறாங்க. செய்தி வெளியில் வந்துடுச்சோ, ஒரு ரகசியம் வெளியே வந்த மாதிரி தெரியுது, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்த மாதிரி தெரியுது அப்படி தானான்னு கேட்குறான். அமானாயகமே அப்படித்தான் அப்படிங்கிறாங்க. அபு உபைதா ஆமீர் பில் ஜர்ராஹ் அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கிடைச்சிருச்சா, அமானாயகம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதான் வந்திருக்கிறீங்க, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அபிஷிரு உங்களுக்கு உண்டு. என்னன்னு கேட்டால், பஹ்ரைனில் அலா இப்னுல் ஹத்ரமி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பொறுப்பாளராக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஹ்ரைனை வந்து, பஹ்ரைன் மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இணக்கமாகிட்டாங்க. இணக்கமாகி அங்கிருந்து நாங்கள் என்ன செய்வோம், ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ நாங்கள் என்ன செய்வோம், நிறைய பொருள்களை நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி மதீனா ஷெரீஃபுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், பணம் பொருள் இதெல்லாம் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கிறது, ஜிஸ்யா. அப்போ அந்த பொருள்களை பணத்தை வாங்குவதற்கு செய்தனா அபு உபைதா ஆமீர் பில் ஜர்ராஹ் ரழியல்லாஹு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. பஹ்ரைனுடைய பொறுப்பாளராக கிட்டத்தட்ட கவர்னர் மாதிரி அவங்க யார் இருக்கிறா, அலா இப்னுல் ஹத்ரமி ரழியல்லாஹு இருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அபு உபைதா ரழியல்லாஹு தஆலாஹு அவங்க போய் அந்த பொருள்களை எல்லாம், பணம் பொருள்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, நைட்டில் வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த செய்தி எப்படியோ லீக் அவுட் ஆகி அதெல்லாம் என்ன செய்யணும், அதை வாங்கிறதுக்காக வேண்டி எல்லா சாபிகளும் இங்கே வந்துட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ பொதுவாக நம்ம பார்க்குறோம் ஒரு மஜ்லிஸ் நடக்குது, அந்த மஜ்லிஸில் ஒரு பெருசு பெரிய அளவு கூட்டம் வர்றதில்லை, சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னால் ஒரு கூட்டம் வந்துடுது, சாப்பாடு போகிறாங்கன்னா கூட்டம் வந்துடும், இந்த பாரு சாப்பாடுனவுனே வந்து சேர்ந்துட்டான் பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம், அபிஷிரு, இந்த சாபிகள்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, அபிஷிரு உங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டு, உங்களுக்கு உண்டானது உங்கள் ஹக்குகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த முகத்துடனேயே அவர்களை பார்த்து, உங்கள் எல்லாருக்குமே உண்டு, உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் நான் பங்கு வச்சு தந்துடுவேன் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி ஒரு பண்பாளராக நடைமுறையை அழகாக்கி தந்த வள்ளலாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். அவ்வளவு நளினமாக நடந்துகிடுவாங்க.
என்ன நேத்தெல்லாம் கையா நீங்க வந்தீங்க, இன்னைக்கு வந்தீங்க மட்டும் வர்றீங்கல்ல, இன்னைக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? ஒரு நேச்சே இடத்துக்கு நடக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துக்கு நாலு பேர் வருவாங்க. நம்ம சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த சில இடங்கள்ல நான் அடிக்கடி சொல்வது உண்டு, சில இடங்கள்ல நேர்ச்சைகள் கொடுப்பாங்க. இந்த நேர்ச்சை கொடுப்பதனுடைய நோக்கம் ஒரு தபர்ருக், ஒரு தபர்ருக் ஒரு சந்தோஷம், ஒரு உணவு, அது எல்லா இடங்களிலும் உண்டது. இன்னொன்று ஒரு வகை இருக்கிறது, அது என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல நம்ம பார்க்கிறோம் சில மக்களுக்கு அந்த நேர்ச்சை தான் அன்றைய உஜீவனம், உணவாக அமையும், வேற உணவு கிடையாது. இந்த மாதிரி ஒரு பொது இடங்களில் பொது சபையில் நேச்சோரோ நெய்ச்சோரோ அல்லது வேற ஒரு பொருளோ இல்லை பிஸ்கெட்டோ ஏதோ ஒரு நேர்ச்சை கொடுக்குறாங்கன்னு வைங்க, அதை வாங்கிட்டு கொண்டு போய் தான் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, தங்களுடைய மனை மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி எத்தனையோ நடக்கிறது. எனவே இதையெல்லாம் உணர்ந்த கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுன் நபி அவர்கள் அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, அபிஷிரு நீங்கள் என்ன செய்யுங்க நடந்துக்கங்க என்று சொல்லிட்டு இன்னொன்னையும் சொன்னாங்க, மல் ஃபக்ர அஹ்ஷா அலைக்கும், நான் உங்கள் மீது வறுமையை பயப்பட இல்லைங்கிறாங்க. அந்த ஹதீதனுடைய தொடர் அதுவும் நமக்கு ஒரு போதனையாக அமையும் என்பதால் செய்தி இதுதான். ஆனால் இன்னொரு செய்தியை இணைத்து சொல்கிறார்கள், நான் உங்கள் மீது வறுமையை பயப்படவில்லை, மாறாக உங்கள் மீது செல்வம் குவிவதை பயப்படுகிறேன். எக்கச்சக்கமான பணம் உங்க கையில் வந்துட்டா அதன் மூலமாக சண்டை, பிரச்சனை, வம்பு, வழக்கு இவைகளெல்லாம் உங்களிலே ஏற்பட்டு போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். பெரும்பாலான குடும்பங்களில் சண்டை வருவதற்கு, பிரச்சனைகள் வருவதற்கு, பிரிவினை ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைவது இந்த செல்வம் தான். நாங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோமா இல்லையா, எத்தனை குடும்பங்களில் எத்தனை பிரிவுகள், எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது இந்த குடும்பங்களில் வந்து. ஆனால் உண்மையிலேயே செல்வம் என்றது ஃபதுலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருள்தான். அதை எப்போது ஒரு செல்வந்தன் சரியாக பயன்படுத்துகிறானோ அது அல்லாஹ்வினுடைய அருள், இல்லை என்றால் அது சோதனை என்கிறது குர்ஆன். உங்களுக்கு அது ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, அது துன்யாவினுடைய ஜீனத்தாகவும் அமைகிற அதே சமயத்தில் உங்களுக்கு சோதனையாகவும் இந்த செல்வம் அமையும். ஏன்னா நீங்கள் வரும்பொழுது எதையும் கொண்டு வர்றதில்லை, கொண்டு போகும்போது எதுவும் கொண்டு போக போகிறதில்லை. அந்த செல்வத்தை சரியாக பயன்படுத்துங்கள். உங்களுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்குறீங்களா, கொடுங்க. சில பேர் இருக்கிறான் மனைவி மக்களுக்கும் சரியாக கொடுக்க மாட்டான், பார்க்குறமா இல்லையா? இங்கே நாங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பஞ்சாயத்து வருது, பஞ்சாயத்து நம்ம மக்கள்கிட்ட இருந்து பஞ்சாயத்துக்கு வரும்போது எங்களுக்கு சரியாக நஃபக்கா அவர் தர்றது இல்லை, தர்றது இல்லைன்னு நீ வந்து முறையிடுறியம்மா, அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கணுமே காசு இருக்குது, அவர் இருக்குது காசு வச்சுருக்கிறாரு, ஆனால் அவர் என்ன செய்ய மாட்டார், செலவழிக்க மாட்டார், பேங்கில் போட்டு வச்சுருக்கிறாரு, அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கிறாரு, இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிறாரு, குடும்பங்களுக்கு கொடுப்பதில்லை. குடும்பங்கள் என்று சொன்னால் ஐயா மாமா மாமி அல்ல, தான் பெத்த பிள்ளைகள் மனைவிகளுக்கே கூட சரியாக கொடுக்கறது இல்லை. ஒரு தாய் வந்து சொல்கிற என் பிள்ளை எனக்கு சரியாக தர்றது இல்லை, அதனால் வசதியாக தான் இருக்கிறான், ஒன்றும் கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டு. ஒரு சஹாபி, ஒரு பெரிய மூத்த சஹாபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து முறையிடுறாங்க, யா ரசூலல்லா என் மகன் நல்லா இருக்கான் ஆனால் அவன் எனக்கு எதுவும் தர்றது இல்லை நாயகமே, இந்த சஹாபி வந்து சொல்கிறாங்க. அவன் நல்ல வசதியாக இருக்கிறான் ஆனால் எனக்கு அவன் என்ன கவனிக்கிறது இல்லை, அவன் எனக்கு எதுவும் தர்றது இல்லை அப்படின்ட்டு சொன்னபோது அவன் என்ன சரியாக கண்டுக்கிறது இல்லை, இந்த மாதிரி நடந்துக்கிறான் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க, என்னப்பா உங்கள் வாப்பா வந்து ரிப்போர்ட் சொல்கிறாங்களே இந்த மாதிரி அப்படின்ட்டு. இல்லை நாயகமே, என் ஜேப்பில் இருந்து இந்த பைக்கெட்லேருந்து காசு எடுத்துகிட்டு போயிடுறாரு, என் பைக்கெட்லேருந்து அவர் காசு எடுத்துகிட்டு போயிடுறாரு, இந்த மாதிரி நடக்கிறதுனால அவர் இப்போ கொஞ்சம் நான் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த ஒல் மாலு லி அபீக்க ஔ கமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் உன்னை எச்சரிக்கிறேன், நீ சம்பாதித்த பொருளும் சரி நீயும் சரி அவருக்கு தான் சொந்தம், அதை ஏன் வச்சுக்க நீ, என்ன மாதிரி சொல்றாங்க, நீ சம்பாதித்த பொருள் மாத்திரம் இல்ல நீயே அவருக்கு சொந்தம், உன்னை வித்தரலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அட உன்னை அடிமையாக கூட விற்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி கருத்து அது. ஆனா அப்படி அல்ல, அப்படி அந்த அளவிற்கு அவரிடத்தில் உரிமை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளணுங்கிறாங்க. அந்த ஒல் மாலு லீ அபீக்க, நீயும் நீ சம்பாதித்த பொருளும் கூட உன்னுடைய தந்தைக்குத்தான், அவ்வளவு உரிமை இருக்கு உன் பொருள், உன் பொருள் இருந்து அவர் எடுத்து செலவழிக்க முடியுமா, சட்டப்பையிலிருந்து எடுத்து செலவழிச்சுட்டா என்ன நினைச்சிட்டா நீ, அவர் பரப்போய் தானே நீ வந்திருக்கிற என்பது போன்ற கருத்தை செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால அந்த விஷயத்துல என்ன செய்யணும், தாராளமாக நாம நடந்து கொள்ள வேண்டும், நாம் கனிவோடும் கருணையோடும் நடந்து கொள்ளணும், அடுத்தவங்களுடைய
குடும்ப உறவுகளை சரியாக பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக நமக்கு சொல்லி காட்டினார். அதே போன்று இன்னொரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய நற்குணத்தில் உள்ளது, எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் அவசரப்படாதீர்கள், நீங்கள் அவசரப்படக்கூடாது, எந்த ஒன்றையும் நிதானமாக நடங்க. இன்னைக்கு வரலையா நாளைக்கு வரும், நாளைக்கு வரலையா அடுத்த நாள் வரும், வந்து சேரும். அல்லாஹ்வை நாடி இருந்தால் அது எங்கிருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். அல்லாஹ்வினுடைய அந்த கலாக்கதிர் இருக்கதே ஆச்சரியமானது. சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க, யா ரப்பி உன்னுடைய அதில் நீதி, நாளைக்கு நீ நீதி செலுத்துவார்ல ஆகிரத்தில், கோடான 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 கோடி மக்களுக்கு நீதி செலுத்தி முடியணும் இல்லை, அது எது நினச்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி நீதி செலுத்துவேன். நீதி செலுத்துவது என்பது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த நீதிபதி பொறுப்பில் இருந்து சரியானவராக அவர் இருந்தால் நீதி செலுத்துவது என்பது ஒரு பாரதூரமான ஒரு பாரமான விஷயம். அது உதாரணத்துக்கு ஒன்று வச்சுக்கிடுவாங்க, ரெண்டு பேர் வராங்க, நம்பர் ஒன் நம்பர் டூ, இந்த ரெண்டு பேர் வர்றாங்க, நம்மகிட்ட வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க இந்த பொருள் என்னுடையது அப்படின்னு, ஒரே பொருளை ரெண்டு பேரும் என்னுடையதுங்கிறாங்க. இந்த பொருளை உடச்சு கொடுக்க முடியுமா, இந்த ஃபோனை உடச்சு கொடுக்க முடியுமா, ஆளுக்கு பாதியாக வச்சுக்கோங்கன்னு கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறது, அந்த ஜட்ஜி என்ன செய்வார், இது உன்னுடையது என்பதற்கு என்ன சாட்சி, அவர் சொல்கிறாரு இந்த ஃபோனில் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான்னு வைங்க, தனியாக விசாரிக்கிறார். இவரை கூப்பிட்டு கேட்டால் இவர் இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு, அவர் ரெண்டு சொன்னதும் கரெக்டாக அதில் இருக்குது, ரெண்டுமே அது இருக்குது, ஒரு பொதுவானதுன்னு வைங்களேன். அவங்க என்ன சொன்னாங்களோ, இது ஒரு ஃபோனுக்காக சொல்லலை, உதாரணமாக ஏதோ ஒரு பொருள், அவர் சொன்ன அடையாளங்கள் அத்தனையும் இதில் இருக்கிறது, இவர் சொன்ன அடையாளமும் இதில் இருக்கிறது. இப்போ எப்படி தீர்ப்பளிக்கிறது, கஷ்டம் இல்லையா, யாரோ ஒரு ஆள் தான் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஆனால் சேர வேண்டியது ஒரு ஆளுக்கு தான், யாரோ ஒரு ஆளுக்கு உரியது தான், யார் உடையது, இன்னொரு அதுக்காக என்ன வேறு சாட்சிகள் உங்களிடத்தில் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது, இவர் ரெண்டு பேரும் சாட்சியை கூட்டு வர்றார், அவரும் ரெண்டு பேரும் சாட்சியை கொண்டு வர்றாங்க, அந்த சாட்சிகள் சொல்லக்கூடிய அந்த சாட்சியமை மிக தெளிவாகவும் சரியாகவும் இருக்குது. நாலு பேர் சொன்னதும் சரியாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. எப்படி தீர்ப்பளிக்கிறது, தீர்ப்பளிப்பது எப்படி, இருந்தாலும் அந்த பொருளை அங்கே வந்து ஒப்படைக்கும் போது யாராவது ஒருவருடைய கையில் தான் அந்த பொருள் இருந்திருக்கணும், கடைசி தீர்ப்பு அதுதான், அந்த பொருள் யார் கையில் இருந்ததோ அவரிடத்தில் ஒப்படைக்கும். இது மார்க்கம் சொல்லும் தீர்ப்பு. இன்னொன்று நீங்கள் பாருங்கள், ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஒரு பொருளை எனக்கு சொந்தம் அப்படிங்கிறத சொந்தம் கொண்டாடுறாங்க, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஜட்ஜாக இருக்கக்கூடிய எனக்கு தெரியும், இவர் இந்த பொருளை வாங்கினார், இன்னும் சொல்ல போனால் என்னோடு வந்து தான் அவர் வாங்கினார் அந்த பொருளை, அந்த பொருளை என்னோடு வந்து வாங்கினார். இப்போ நான் எப்படி தீர்ப்பு செய்கிறது, என்னோடு வந்து வாங்கினார் அதனால் இவரை தான் நான் செய்ய முடியுமா, செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நான் அறிந்ததை வைத்து ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் பொதுவானவர், தான் அறிந்ததை வைத்து அவர் என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு செய்யக்கூடாது. தலீல் ஆதாரத்தின் அடிப்படையிலேயும் சாட்சிகளினுடைய அடிப்படையிலும் தான் தீர்ப்பு செய்யணும். இப்போ இவருக்கு தெரியும், இந்த பகுதியில் இருக்கிறவர் தான் இந்த பொருளை வாங்கினார் என்பதை நான் பார்த்தேன், எனக்கு தெரியும், ஆனால் அவரால் சாட்சிகளை கொண்டு வர முடியவில்லை, இவர் சாட்சியை கொண்டு வந்துட்டார், என்ன செய்யறது, இந்த பொருளை இவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட இந்த பொருள் இவருக்கு உரியவது என்று தெரிந்திருந்தாலும் கூட அந்த பொருளை மற்றவர்களிடத்தில் உரியவரிடத்தில் ஒப்படைக்காமல் அந்த பொருளுக்கு சொந்தம் இல்லாத இன்னொரு நபரிடத்திலே ஒப்படைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஜட்ஜுக்கு இருக்கு. இவ்வளவு பெரிய இது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு பெரிய சிரமங்கள் சங்கடங்கள் இருக்கும், கொடுத்துட்டு அவரை எவ்வளவு மனசுல கஷ்டப்பட்டு இருப்பாரு, இப்படி ஒரு சின்ன விஷயம் தீர்ப்பளிக்கிறதுக்கே இந்த பாடுபடுதுன்னா ஆகிரத்துல எவ்வளவு பெரிய ஃபைசல் பண்ண வேண்டியது இருக்கும், துனியால எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எத்தனை பேர் சந்திச்சிருப்பாங்க, பிரச்சனைகளை சந்திக்காதவர்கள் யார் இருக்க முடியும், நண்பர்களுக்கு இடையிலே பிரச்சனை, தந்தை மகனுக்கு இடையிலே பிரச்சனை, சகோதரர்களுக்கு இடையிலே பிரச்சனை, சகோதரிகளுக்கு இடையிலே பிரச்சனை, மாமா மச்சனுக்கு இடையிலே பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனை, வியாபாரிகள் வியாபாரத்தை வாங்கி சென்றவர்களுக்கும் இடையிலே பிரச்சனை, எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, இது அத்தனைக்குமான தீர்வு ஆகிரத்தில் இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய கஷ்டம், அல்லாஹ் எப்படி தீர்ப்பு செய்வான், அந்த தீர்ப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் எப்படி தீர்ப்பு செய்யறது அப்படிலாம் யோசிச்சு பார்க்கறாங்க. பெரிய அறிவாளி இல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், ரொம்ப பெரிய அறிவாளி. அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, இறைவா நீ ஆகிரத்தில் எப்படி நீ தீர்ப்பு செய்வனி,
எப்படி நீ தீர்ப்பு செய்வாய்? இந்த அவசரப்படக்கூடாதுங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட வரலாறு இன்னொரு செய்தி இருக்கு, குரான் சொல்லி காட்டுது. எப்படி நீ தீர்ப்பு செய்வாய் என்று கேட்டதும் மூசா, என்னுடைய தீர்ப்பின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ரப்பே, முழுமையாக நான் நம்புகிறேன், நீதான் அதில், நீதான ஹாக்கிம், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் நீ எப்படி அந்த தீர்ப்பை, இங்கே வர்ற எனக்கு கிட்ட வரக்கூடிய ஒன்று ரெண்டு விஷயத்தையும் நான் பாடாபடுறேன், மக்கள் பாடாபடுத்திடுறாங்க, அது பனு இஸ்ரவேல கேட்கவே தேவையில்லை, முரட்டு தன்மை உடையவர்கள், எனவே என்ன பாடாபடுத்துறாங்க. இதுவே இந்த கொஞ்ச நபரை வச்சுக்கிட்டே நான் அந்த பாடுபடுறேன், ஆகிரத்தில் நீ எப்படி தீர்ப்பு செய்வாய், இந்த தீர்ப்பை எப்படி நீ கொண்டு போவாய்? இப்போ என்ன உங்களுக்கு, நான் தீர்ப்பு செய்யறது நீங்க பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா, அதானே கேட்குறீங்க, ஒரு என்னுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீ பார்க்கணும், அப்படிதானே? ஆமா, சரி. நைல் நதி கரை, அதுல இன்ன பகுதியில் போய் நீங்கள் அப்படி மறைஞ்சு உட்காந்துக்கிடணும், மறைந்து இருக்கணும். சரி ரஹ்மானே, கேள்வி கேட்கக்கூடாது, எழுந்து போகக்கூடாது, அங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் நீங்கள் பங்கேற்கக்கூடாது. நீங்கள் சும்மா உட்காந்து பார்க்கணும், ஒன்றே பார்வையாளர் மட்டும்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சட்டு சட்டு கேள்வி கேட்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும் தானே, குரான் சொல்லி காட்டுது, சொல்றதுக்காக போல வருது, கேள்வியை கேட்டுருவாங்க. எங்கிட்டையும் கேள்வி கேட்கக்கூடாது, அங்கு வரக்கூடியவர்கிட்ட கேள்வியோ அவர்களுடைய நிகழ்வுகளிலோ பங்கெடுக்கவும் கூடாது. நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், இடத்தை எழுந்து போகக்கூடாது. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா என்னுடைய தீர்ப்பு எல்லாம் சரியாயிடுச்சு, முடிஞ்சது, நான் ஒரு தீர்ப்பு அங்கே நடக்கும். முடிந்ததற்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, நானே சொல்லுவேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தீர்ப்பு முடிஞ்சிருச்சு, என்னுடைய தீர்ப்பு எப்படி இருக்குதுன்னு அவங்ககிட்ட நானே கேட்டுருவேன் அப்படின்னு. சரி ரப்பேன்னு போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்து அப்படியே மறை, ஒரு செடிகளா இருக்குது, அதுக்கு மறையில உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து ஒருத்தர் வர்றார், குதிரையில் வர்றார். குதிரையில் வந்தவர் அவர் கையில் ஒரு பேக் ஒன்று இருக்குது, பேக்கை கீழே இறங்கினார், பேக்கை கீழே வச்சார், அந்த இடத்துல போய் தண்ணியை குடிக்கிறார், தாகமாக இருந்திருக்குது, தண்ணியை குடிக்கிறார். தண்ணியை குடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டார், குதிரையில் ஏறி போயிட்டார், பேக்கை மறந்துட்டார். இப்போ என்ன, அடே பேக்கை மறந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய் வருது, மூசா அலைஹிஸ்ஸலாம் வா, அடே பேக்கை விட்டுட்டு போப்பறியப்பா, எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்கிறதுக்கு ஒன்று வாய் வருது. அல்லாஹ் சொல்லிட்டானே, எதுவும் பேசக்கூடாது, ஒன்லி பார்வையாளர் தான், நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னு அமைதியாகிட்டாங்க. அந்த பேக் அப்படியே இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும், இன்னொருத்தன் குதிரையில் வர்றான், அவன் அதே இடத்துல கீழே இறங்கினான், தண்ணியை குடிச்சிட்டு மேலே குதிரை ஏற வரும்போது ஒரு பேக் இருக்குது, அதை தூக்குறான். டேய், அதையாண்ட தூக்குறேன், நீ அது ஒன்றை இல்லைப்பா, நீங்கள் தந்துட்டு போ அப்படின்னு சொல்லணும்னு மனசு வருது, சொல்ல முடியல, பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டான். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா, ரொம்ப அவங்களுக்கு பதட்டமாகவே இருக்கிறது, அந்த பதட்டத்திலேயே இருக்கிறாங்க, என்னடா இது, அவன் வச்சுட்டு போயிட்டான், இவன் தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு ரொம்ப அப்படியே திகைச்சு போய், சரி பார்ப்போம் அல்லா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று அவன் போயிட்டான். மூணாவது ஒரு நபர் அவன் தட்டு தடுமாறி வர்ற, கண் தெரியாத ஒரு நபர் வந்து அப்படியே அங்கே தட்டு தடி வந்து அவர் அங்கே இடத்துல தண்ணியை குடிக்கிறார். தண்ணியை குடிச்சிட்டு அவர் திரும்பி வரும்பொழுது இந்த ஃபஸ்ட்டு நபர் பேங்கை மறந்துட்டு போனான்ல, அவன் திரும்பி வாரான். என் பேக் எங்கேன்னு அவன்கிட்ட கேட்குறான், அந்த கண் தெரியாதவன்ட்டேன். நீ யாருப்பா, நீ என்ட்ட பேக்குன்னு வந்து கேட்குறான்னு இவன் பேக் பேக்னு முழிக்கிறான். இங்கே பேக்கை வச்சுட்டு போனேனே, அந்த பேக் எங்கே அப்படின்ட்டு. எனக்கு தெரியாதுங்கிறான் இந்த வரும், இந்த கண் தெரியாத மாதிரிலாம் நடிக்காதே, நீ எங்கேயோ மறைச்சி வச்சிருக்க, இந்த இவ்வளவு நேரத்தில் வேற யாரும் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, விளங்குதா? அதனால் மரியாதையாக என்னுடைய பேக்கை திருப்பி தந்துரு, அதில் இப்போ நிறைய காசு இருந்தது, பணம் இருந்தது, தர்றியா? நான் இல்லாட்டா என்னுடைய நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும். நீ யாருன்னு தெரியாது, உன்னுடைய பொருள் என்னன்னு தெரியாது, நீ வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, எந்த பேக்கையும் நான் பார்க்கலப்பா, உண்மையிலேயே எனக்கு கண்ணு தெரியாது. அவர் பிறவி குருடர் அல்ல, இடையில கண் தெரியாது போனால் இந்த பிறவி குருமா, அவங்க பிறவி குருடருக்கும் இடையிலே பார்வை தெரியாமல் போனவருக்கும் இடையில வித்தியாசம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடையில தெரியாமல் போனவர், அதையும் நான் சொல்லுவேன். அருமையானவர்களே, இப்போ அவர் வந்து அடம் பிடிக்கிறாரு, நீ தான் எடுத்திருக்கிற அந்த பெட்டியை தான் அப்படின்னு கேட்கிறாரு. அது எக்கச்சக்கமான பணம் இருந்தது, எவ்வளவு இருந்தாலும் நான் எப்படிப்பா தர்றது, இருந்தால் தானேப்பா தர்றது, அப்படி ஒரு பெட்டியை நான் பார்க்கல, எனக்கு தெரியாது, கண்ணும் தெரியாது அப்படின்னு. இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, உன்னை வெட்டிடுவேன் அப்படிங்கிறார், உன்னை கொண்டு போடுவேன் அப்படிங்கிறார். ஏன்ப்பா என்ன கொல்றா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்க, நீ நடிக்கிறாடா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வாழை உருவினார், தலையை வெட்டி வீசிட்டார், தலையை வெட்டி வீசிட்டு அவன் போயிட்டான், அவர் செத்து கிடக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி திகைச்சு போய் இருக்கிறாங்க, என்ன நடக்குது இது, எவனோ ஒருத்தன் பெட்டி எடுத்துகிட்டு போனான், எவனையும் வெட்டி போட்டானே,
இதான் தீர்ப்பது இதான் தீர்ப்பா அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டுக்கிறான். பதிலும் பேசல, இப்படி உட்கார்ந்து இப்படி திகைப்போடே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அறிவிச்சான், முசா அலி இஸ்லாம், முசா எப்படி பார்த்தீங்களா என் தீர்ப்பு எப்படி இருந்தது, என்ன ரஹமான எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. உன்னுடைய தீர்ப்புண்டா அது சரியாகத்தான் இருக்கும், ஆனால் இது என்னது, எவனோ ஒருத்தன் பெட்டி எடுத்துகிட்டு போனதுக்கு எவனோ ஒருத்தன் செத்து போயிருக்கிறானே, எனக்கு என்னென்ன புரியல சொல்கிறேன் கேளுங்க. முதலாவது வந்த குதிரையில் பெட்டியை கொண்டு வந்து மறந்து வைத்து போனவனும், இரண்டாவதாக வந்து பெட்டியை கையிலே எடுத்து போனவனும் ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியும் சகோதரர்கள். அவருடைய தந்தை, அந்த ரெண்டு பேருடைய தந்தை இறந்து விட்டார். அவருடைய சொத்து பங்கீடு செய்யும் பொழுது ரெண்டு பேருக்கு சம பங்கு கிடைக்கணும். ஆனால் அண்ணன் ரொம்ப விவரமானவன், ரொம்ப கிரிமினல் புத்தி அவனுக்கு. இந்த இளையவன் இருக்கிறானே அவன் கொஞ்சம் விவரம் குறைவானவன், அவனுக்கு கொஞ்சத்தை பணத்தை கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சிட்டான், அண்ணனே எடுத்துக்கொண்டான். வந்தவன் அந்த பெட்டியில் கொண்டு வந்தான் பாருங்கள், அது எல்லாமே தம்பிக்கு சேர வேண்டிய பணத்தை அவன் வேறு இடத்துக்கு கடத்தி சென்றான். எனவே அவனை அந்த இடத்திற்கு வர வைத்து தண்ணியை குடிக்க வைத்து அந்த பெட்டியை மறக்க வைத்து அவனுடைய தம்பியை குதிரையிலே வர வைத்து அந்த பெட்டியை அவன் கையிலே நான் ஒப்படைத்தேன். என் நீதி சரியா? அல்ஹம்துலில்லா, ரஹ்மானே சரி. அதுக்கு இவன் என்ன பாடுபட்டான், இவன் செத்து போய் கிடக்கிறானே சொல்கிறேன். இந்த இருவரினுடைய தந்தை இருந்தார் இல்லையா, வாழும் காலத்தில், வாழும் காலத்தில் இருவரும், இவரும் இந்த குருடனாக இருந்தான், இவன் குருடன் தான், ஆனால் அவன் அப்போ குருடன் இல்லை. ரெண்டு பேரும் தொழில் பார்ட்னர்ஸ், ரெண்டு பேரும் பார்ட்னராக இருந்தவங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு வியாபாரம் செய்து கொண்டு இருந்த காலம் அது. ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேருக்கும் இடையிலே தகராறு வந்து பிரச்சனை வந்த பொழுது இப்போது குருடனாக இருக்கக்கூடிய அவன் என்ன செய்தான், அவன் இந்த நண்பனை கொன்று விட்டான், இந்த ரெண்டு பேருடைய தன்றையே கொன்று விட்டான். பழிக்கு பழிங்கிறது தான் அந்த சரியத்தில் உள்ளது, மன்னிப்புங்கிறது கிடையாது. மூசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் பழி வாங்கினா அவங்களுடைய பிள்ளைகள் இவனை பழி வாங்கணும். எனவே அவனுடைய மகனை வைத்தே நான் என்ன செய்தேன், அவனை பழி வாங்க வைத்தேன். என் தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்குறான். சுபஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவ்வத்தை இல்லா பில்லா என்று செய்தனா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தன் தீர்ப்பினுடைய அந்த ரகசியத்தை வல்லமையை அல்லாஹ் சொல்றான். அப்ப எந்த ஒன்றிலும் நாம் அவசரப்பட்டிருந்தால் என்னடா அவன் வெட்டிட்ட எடுத்துட்டு போனவனை இவனை வெட்டுறான் நம்ம கேட்டிருப்போம். இங்க என்ன சொல்ல வருகிறோம், இந்த நிகழ்வின் மூலமாக எந்த ஒன்றையும் வெளிப்படையாக பார்த்து அதை முடிவு செய்ய முடியாது. அது குர்ஆனுடைய வசனமாக இருந்தாலும் சரியே, அதன் அடிப்படை கருத்துக்கள் என்ன என்பதை பார்த்து தான் ஒரு தீர்வுக்கு வரணும். எந்த நிகழ்வாக இருந்தாலும் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் அவசரப்படாதீர்கள். அத்தன்னி மினல்லாஹ் வல் அஜலத்து மின ஷைத்தான். நீங்கள் அவசரமாக தீர்ப்பு செய்வதும், ஒரு காரியத்தில் நீங்கள் அவசரமாக ஈடுபடுவதும், அவசர அவசரமாக பேசுவதும், நடைமுறைப்படுத்துவதும் எல்லாமே குழம்பி போய்விடும். பதறிய காரியம் சிதறி போகும் என்பான் தமிழில். எனவே அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஆற்ற வேண்டும், பேச வேண்டும் என்று வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அல்லாவே ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் குர்ஆன் வசனங்கள் இறங்கும் போது ஸல்லல்லாஹு அவசர அவசரமாக ஓதுவாங்க. லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிதஅஜல பி, அல்லாஹ் சொன்னான், நாயகமே நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க, நிதானமாக இருங்க. என்னுடைய தூதர் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதும் வரை, அவர் ஓதி முடிக்கும் வரை நீங்கள் என்ன செய்யுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன நினச்சாங்க, நமக்கு மறந்துடுமோ. ஜிப்ரயீல் ஸலாம் ஓத ஓத உல்லுஹா உல்லுஹா உள்ளிலி தான் செஜா உள்ளிலி தான் செஜா என்று என்ன செய்வாங்க, வேகமாக ஓதுவாங்க. அப்படி ஓதாதீங்க, ஏன்னா உங்களுடைய இதயத்தில் அதை சேர்த்து தருவது, சேமித்து வைப்பது என்பதை நாம் பொறுப்பாக வச்சுக்கிறோம். அவங்க ஓதி முடிச்ச பிறகு நீங்க ஓதுங்க, அது கரெக்டா இருக்கும், அது உங்க கல்வியில் அப்படியே பதிவாகிடும், ரெக்கார்டாக ஆகிடும்னு அல்லாஹ் சொன்னான். அந்த அந்த போதனையை நீங்க பாருங்க. அல்லாஹுவே நிதானத்தை மேற்கொள்ளுங்கள் என்கிறார். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இங்கே. ஆனால் அவசர அவசரமாக செய்யுங்கள் என்று சில விஷயங்களை ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தை நம்ம லேட் பண்ணுறோம். எந்த விஷயத்தை அவசரமாக செய்ய சொன்னாங்களோ அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்கிறோம், லேட் பண்ணுறோம். ஒன்று இப்போ இது ஒன்று முதல் விஷயம் அப்படி லேட் ஆகிறது இல்லை, பல விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு சில இதை சொல்கிறேன்.
நோன்பு பாங்கு சொல்லிட்டா அந்த ஒக்து வந்துட்டா நாங்க நோன்பு திறந்துருங்க. தஜீலுல் இஃப்தார், நோன்பு திறக்கிறத நீங்க மின்படுத்தாதீங்க. கொஞ்சம் லேட்டா ஷாவுக்கு திறந்துக்கலாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க திறந்துருங்க, நோ ஒக்குத்து வந்துடுச்சு நீங்க நோன்பு திறந்துருங்க. இரண்டாவதாக, ஹஜ்ஜுக்கு உங்களுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு, வசதி வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னா, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க வேண்டியிருக்குது, அது இருக்குது, இந்த கடன் இருக்குது, இதை இருக்குது, இந்த கடன் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், சொத்து வாங்கணும், இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போகலாம் என்று இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிடுங்க, அதை தாமதப்படுத்தாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வசதி இருக்குது, போயிடணும். அடுத்த வருஷம் போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, அடுத்த வருஷம் இருக்கணுமே. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளோ பெரிய அற்புதமான ஆள், ரொம்ப ஆச்சரியமான. உமர் இப்னு அப்துல் அசீஸ் இரண்டாவது உமர் என்று சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய ஆட்சி நீதி மிகுந்ததாக இருந்தது. ரொம்ப நீதியான ஆள், ரொம்ப அற்புதமான அழகான ஒரு ஆட்சியை தந்தாங்க. எந்த அளவிற்கு ஆட்சி என்று சொன்னால், கட்டுப்பாடான ஆட்சி என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் செல்வம் அவங்களுடைய ஹசானால வந்து குமிஞ்சு கிடக்குது. ஜக்காத்து வாங்கறதுக்கு ஆள் இல்லை, ஜக்காத்து வாங்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறாங்க. என்னப்பா இவ்வளவு செல்வம் குமிஞ்சுக்கிட்டே இருக்குதே, நம்ம ஹசானா நிறைஞ்சு வழியுது, எத்தனை ஹசானாக்களை தான் வைக்கிறது, என்ன பண்றது, இந்த அரிசிகளை என்ன, அந்த கோதுமைகளை என்ன செய்வது, இந்த தானியங்களை என்ன செய்வது, இவ்வளவு நாளைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறது, ஒரு கட்டத்தில் முடியல, வைக்க முடியல, அவைகளெல்லாம் கெட்டு போய் விடுமோ என்று எண்ணும் அளவிற்கு பொருள்கள் ஹசானாக்கள் குமிந்து கிடந்தது. பொருளை நாங்கள் வாங்க மாட்டோம், யார்கிட்ட கொடுத்தோன்னா எங்களுக்கு, நாங்கள் ஜக்காத்து வாங்குற ஆளில், நாங்கள் நிறைவாக இருக்கிறோம். அவ்வளவு அழகான ஒரு ஆட்சியை தந்தவர்கள். இஸ்லாமிய பொருளாதாரங்கிறது ஜக்காத்தினுடைய அடிப்படையிலே செயல்படுமையானால், எல்லா வங்கிகளும் சரி, இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் ஜக்காத்தை குறிக்கோளாக அடிப்படையாக கொண்டு வங்கிகள் செயல்படுமையானால், நிச்சயமாக அந்த நாட்டினுடைய வறுமை போக்கப்பட்டுவிடும். அப்படித்தான் நடந்தது. இப்ப ஜக்காத் உங்களுக்கு எத்தனை பெர்சன்ட், 2.5%. அந்த 2.5% கொடுக்கறதுக்கு ஒரு பெருசா வலிக்காது. ஆனா கவர்மெண்ட் என்ன செய்யுது, 30%, 40% டாக்ஸ் போடுறாங்களா இல்லையா? ஒரு பொருளை வாங்கினா 30%, 40%, 100% இருக்குது, 190, 240% இருக்கு சில பொருள்களுக்கு, சில நாடுகளில் நாங்களே பார்த்துருக்குறோம். என்ன சொல்றீங்க, இந்த பொருள் இவ்வளோ, இந்தியாவில் இந்த வருந்த பொருள் இப்படி, இங்கே இந்த விலை அப்படிங்கிறாங்க. பார்த்தா 240% டேக்ஸ் போடப்படுது. அப்போ இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த இவ்வளவு டேக்ஸ்ன்னு வரும்பொழுது, 30%, 25%, 40% என்றெல்லாம் வரும்பொழுது என்ன செய்வாங்க, டேக்ஸ் கட்டாமல் ஏமாற்றுவாங்க. இது எல்லா இடங்களும் நடக்கும். 2.5% மட்டுமே என்று சொன்னால் கீழிருந்து எல்லாரும் கட்ட ஆரம்பிப்பான். 140 கோடி பேர்ல நீங்க என்ன செய்யுங்க, பாதியை விட்டுருங்க, 70 கோடி விட்டுருங்க, 70 கோடி பேர் டாக்ஸ் கட்டுறான்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? இப்ப எத்தனை கோடி பேர் கட்டுறான் டாக்ஸ்? எவ்வளவு ஏமாற்றுகள் நடக்கும், அதாவது அரசாங்கத்துக்கும் தெரியும், அது அரசுக்கும் தெரியும். நாம் என்ன சொல்கிறோம், இந்த 2.5% என்பது மிக எளிதானது, அழகானது. எனவே இந்த அடிப்படையிலே அந்த ஜக்காத்தை என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹு தஆலா நிர்ணயிச்சிருக்கிறான். இதை செயல்படுத்தினால், இதை இப்ப இதை செயல்படுத்தாம போறதே பெரிய ஆச்சரியமா இருக்கு. இது ஜக்காத்தை கொடுக்கறது, ஹை, நான் ஜக்காத்துடைய சப்ஜெக்டுக்கு வரல, இப்ப ஹஜ்ஜுடைய விஷயத்துக்கு வர்றேன். ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கான வாய்ப்பை பெற்றுட்டான், வசதி அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஒரு ஹஜ்ஜு செய்யறதுக்கு எவ்வளவு வரும், நம்ம இந்தியாவிலேருந்து போகிறதுக்கு ஹஜ்ஜு செய்கிறதுக்கு எவ்வளோ வரும், ப்ரைவேட்டில் போனால் எப்படி, அரசு தரப்பில் போனால் எப்படி, ஹஜ் கமிட்டியின் மூலமாக போனால் எப்படி, எவ்வளோ வருது அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் இருக்குது. 4 லட்சரூபா, 4.5 லட்சரூபா, தனியார் இதில் போனோம் சொன்னால் 6 லட்சரூபா, 6.5 லட்சரூபா, 7 லட்சரூபா, அந்த ஃபெசிலிட்டிஸையை பொறுத்து இருக்குது இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதர் கையிலே 5 லட்சரூபா இருக்குது, நான் அதிலே முதலீடு செய்ய போகிறேன், இதிலே முதலீடு செய்ய போகிறேன், செய்ய அது வேணாங்கல்ல, ஹஜ்ஜை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு செய். எப்போது உனக்கு ஹஜ்ஜு செய்வதற்கான பணம் கையிலே வந்து விட்டதோ, ஹஜ்ஜு செய்வதற்கான உடல் ஆரோக்கியமும் உனக்கு இருக்கிறதோ, நீ ஹஜ்ஜு செய்வது கடமை, அதை பிற்படுத்த முடியாது என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நான் அறிந்த ஒருத்தர், ஒரு என் வயசுல மூத்தவர், என்னோட நட்பா பழகுவார், நல்ல வசதியா இருக்கிறார். எங்க அக்கா நீங்க இவ்வளவு நாள் பிற்படுத்திட்டு இருக்கிறீங்க, நீங்க ஹஜ்ஜு செய்ய வேணாமா அப்படிங்கறத அவர்கிட்ட நான் கேட்டேன். ஹஜ்ஜு செய்யுங்க, ஏன் எல்லாம் ஹஜ்ரத் செய்யணும், ஹஜ்ரத்
லேட் பண்ணுவேன், செஞ்சிடணும் இன்ஷால்லா. எனக்கு ஒரு வேலை இருக்குது, இந்த பிள்ளையுடைய கல்யாணத்தை வச்சுருக்கிறேன். ஏங்க கல்யாணங்கிறது ஹஜ்ஜுக்கு தடையா? உங்கள் பிள்ளையினுடைய கல்யாணங்கிறது ஹஜ்ஜுக்கு தடையாக முடியுமா? அப்படிலாம் தடையாக ஆகாது, அது அல்லாஹ் விதியாக்குனது, நீங்கள் போய் ஆகணும், அது கல்யாணம் நடக்கும், அல்லாஹ் அதை பொறுப்பை எடுத்துக்கிடுவான். நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க? அந்த ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு உண்டான வசதியும் இருக்குது, கல்யாணம் நடத்துறதுக்கு உண்டான வசதியும் இருக்குது. ஆள் வசதியானாலே அவர் செல்வந்தராகத்தான் இருக்கிறாரு, இருந்தாலும் அதை அதை முடிச்சுட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரியில்லை, இல்லை 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 ஹசரத், நான் இன்ஷால்லா அடுத்த இப்போ இந்த ஒரு 8 மாதத்தில் 9 மாதத்தில் கல்யாணம் இருக்குது, கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் நான் போயிடுவேன் அப்படின்ட்டு போகலை. கல்யாணம் முடிஞ்சது போகலை. அதுக்கு பிறகு அவர்கிட்ட நான் திருப்பி கேட்டேன், என்ன ஆச்சுன்னு. இல்லை இந்த கடையை கட்ட ஆரம்பிச்சிட்டேன், இந்த கடையை கட்டி முடிச்சுட்டு போகிறேன், இந்த ஷாப்பிங் சென்டர் கட்டுற. என்ன காக்கா நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் பயந்துக்கங்க, அல்லாஹ்வை பயந்துக்கங்க. இல்லை ஹஸ்ரத், நீங்கள் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, உங்களுடைய நலனுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் சொல்லலைன்னா அல்லாஹ் என்ன கேட்க மாட்டானா? நீ இவரோட நல்ல பழகினியப்பா, இவரோட பேசிகிட்டு இருந்தியப்பா, நல்ல தொடர்பில் தான் இருந்த, நீ என்னுடைய கடமையை நீ எடுத்து சொல்லலைன்னு அல்லாஹ் என்ன கேட்க மாட்டானா? அதனால் என்னுடைய கடமை நீங்கி ஆகணும், நீங்களும் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பி ஆகணும். இந்த ரெண்டுக்காகவும் நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க. திரும்ப அதெல்லாம் கடை கட்டுறதுலாம் பண்ண, இல்லை இல்லை இந்த கடையை கட்டி முடிச்சுட்டு நான் போயிடுவேன், அடுத்த வருஷம் போயிடுவேன் அப்படின்றாரு. அடுத்த வருஷம் கடையை கட்டி முடிச்சிட்டாரு, ஹஜ்ஜுடைய காலம் வந்துட்டு, ஹஜ்ஜுடைய காலம் நெருங்குது, அதுக்கு முன்னால் அவர் மௌத் ஆகிட்டார். இவருடைய நிலை, இவருடைய நிலை என்ன ஆகும்? நாம் எல்லோருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நாம் சொல்லுவோம், ஹஜ்ஜு என்பது வாழ்நாளில் ஒரு முறை தான் அல்லாஹ் விதியாக்கியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் சர்வதாசம் விதியாக்குறாங்க. ஒரு கட்டத்தில் சஹாபி கேட்குறாங்க, ஃபீ குல்லி ஆமீன், ஒவ்வொரு வருஷமும் வசதி படைத்தவராக இருந்தால், ஆரோக்கியம் உள்ளவராக இருந்தால், ஹஜ்ஜு செய்வதற்கான தாக்கத்துடையவராக இருந்தால், சக்தி படைத்தவராக இருந்தால், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு சஹாபி கேட்ட பொழுது, நான் ஆம் என்று சொன்னால் அது ஆமாகிவிடும், அது ஹஜ்ஜு கடமையாகிடும் அப்படின்னாங்க. நான் ஆம் என்று சொல்லலை. அப்போ வாழ்நாள் ஒரு நாள் போதும், உம்ரா ஒரு தடவை, ஹஜ் ஒரு தடவை, இது ஒன்று தானே கடமை. அப்போ எல்லாருக்குமான கடமை இல்லை, கடமை என்பது எல்லாருக்கும் தான். அது எப்போது அவர் மீது செயல்படுத்த வேண்டிய நிலை வருகிறது என்றால், அந்த வசதி வாய்ப்புகள் வரும்போது. எனவே அந்த வசதி வாய்ப்புகள் வரும்பொழுது அவர் தாமதப்படுத்த முடியாது, அவர் எவ்வளவு சீக்கிரமாக ஹஜ் செய்ய முடியுமோ. என்ன காரணமும் நீங்கள் அல்லாட்ட சொல்ல முடியாது, ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறாங்க. அப்படி வசதி இருந்து, வாய்ப்பு இருந்து, உடல் ஆரோக்கியம் இருந்து, அவருக்கான ஹஜ்ஜு செய்வதற்கான சகல வசதிகளும் இருந்து ஹஜ்ஜு செய்யாமல் ஒருவர் இறக்கிறார் ஆனால், ஃபல் யமுத்து மஜூசியன் ஔ நஸ்ரானியன் ஔ யஹூதியா, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளை பாதுகாப்பானாக. அவர் மரணிக்கட்டும், மஜூசியாக சாகட்டும், அல்லது யூதனாக நசாராக சாகட்டும்ங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளோ பெரிய கடுமையான வார்த்தை எங்கள் இடத்துல சொல்கிறாங்க, புகாரியிலே அது இடம்பெறுகிறது. சங்கையான பெருமக்களே, எனவே ஹஜ்ஜு செய்வதில் நாம் தீவிரமாக இருக்கணும், அந்த விஷயத்தில் நீங்கள் வேகமாக இருங்கள், சீக்கிரமாக ஹஜ்ஜை செய்து முடியுங்கள் என்கிறார்கள். எனவே இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய வேண்டியது, அது தாமதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்தது நிக்காக, ஒரு பெண்ணுக்கான வயது வந்து அவர் நல்ல ஒரு மெச்சூரிட்டி ஆகிட்டேன்னு சொன்னால், அவளை என்ன செய்யக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது. அது பெண்ணுக்கும் இல்லை ஆணுக்கும் தான், ஒரு ஆணை என்ன செய்யக்கூடாது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, கல்யாணத்தை முடிச்சிடணும், அது திரும்ப தாமதப்படுத்தக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம், இல்லை நல்ல ஜாபில் அமைஞ்ச பிறகு கல்யாணம் முடிக்க போகிறேன், ஜாப் அமையலன்னா கல்யாணமே முடிக்க மாட்டேயா நீ, இந்த கான்செப்ட் சரியாது. அப்படி இல்லை, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, பத்தினித்தனத்தை நாடி தவறுகள் செய்துவிடக்கூடாது என்று கருதி நீங்கள் ஹஜ்ஜை நீங்கள் நிக்காகை மேற்கொள்ளுங்கள். யுஹ்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, நீங்கள் அப்படி செய்தால் அல்லாஹ் தன்னுடைய கருணையால் உங்களை வசதியாக ஆக்கி வைப்பானுங்கிறாங்க. அந்த நம்பிக்கை வரணும். இந்த தவக்கல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, தவக்கல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த தவக்கல் நமக்கு வந்துடணும். அல்லாஹ் நம்ம எல்லாம் தௌஃபீக் செய்வானாக, நம்ம எல்லாம் அல்லாஹின் மீது முழுமையான ஆதரவு கொண்டவர்களாக ஆக்கி வைப்பானாக. அதே போன்று இன்னொன்றையும் சீக்கிரமாக நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னது ஜனாசா. இப்படி பல இருக்குது, ஜனாசாவை ரொம்ப ரொம்ப டிலே பண்ணி வைக்கிறாங்க, ரொம்ப தான். சில அரசாங்க கட்டுப்பாடு அது அது வேறு விஷயம். அது அல்லாமல் எந்த கட்டுப்பாடும் இல்லாத காலகட்டத்திலையும் கூட நம்ம ரொம்ப தாமதப்படுத்தி வைப்பது என்பது சரியான ஒன்று அல்ல. ஏனென்றால் அவர் சுவனவாதியாக இருப்பாரே ஆனால் சுவனத்து அந்த அவருடைய கபர் சுவன பூங்காவாக இருக்கும், அதிலே அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க விடாமல் நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீர்கள்? அது இது சொல்லுகிறது, நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க?
அதை அனுமதிச்சிருங்க, சீக்கிரம் கொண்டு போய் அவரை அடைக்கிறங்க, அவருடைய அவர் அனுபவிக்க வேண்டியதை அவர் அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அவர் தீயவராக இருந்தால், அவர் வேதனைக்குரியவராக இருந்தால், அந்த வேதனைக்குரியவர்களை உங்களோடு நீங்கள் ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ரெண்டு வகையிலுமே கொண்டு போய் சேர்த்துருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த மாதிரி விஷயங்களை தாமதப்படுத்த கூடாது என்று வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். பொதுவாக அவசரங்கிறது கூடாது. ஒரு சமயம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல, நீங்கள் வந்து ஒரு கௌமினுடைய ஒரு கூட்டத்தை, இவங்களையெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அல்லாஹ்வோட வசனிக்க போகிறாங்க. நீங்கள் வசனிக்க வரும்போது இந்த கூட்டத்தை எல்லாம் நீங்கள் உங்கள் சமூகத்தை எல்லாம் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வர சொல்கிறான் அல்லாஹ். இவங்க என்ன செஞ்சாங்க, சரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசர அவசரமாக நீ வா மற்றவங்களாம் நீங்கள் என்ன செய்ய கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க சொல்லி இவங்க அவசர அவசரமாக வந்துட்டாங்க. வந்து அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கேட்டாங்க, வந்தாங்க. அல்லாஹ் கேட்டான், ஒமா அஜலக்க அன் கௌமிக்க யா மூசா, என்ன அவசரம் உங்களுக்கு, உங்களை யார் அவசரப்படுத்தின, எதுக்கு நீங்கள் அவசரப்பட்டு வந்தீங்க, இப்போமே வரணும் நான் சொன்னா உங்கள வாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க தான் நான் சொல்றேன், நீங்க எதுக்கு அவசர அவசரமா அவங்களையும் விட்டுட்டு வந்தாங்க, நான் சொன்னது அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்கல சொன்னேன், எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னா நீங்க விட்டுட்டு வருவீங்களா, கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நீங்க ஏன் அப்படி விட்டுட்டு வந்தீங்க? ஆனா அவங்க பதில் சொல்றது முசநபி எவ்வளவு பெரிய பிரில்லியன்ட். அவங்க சொன்னாங்க, காலஹு உலாயி அலா அசர்த்தி வாஜ்ஜிர்தி இலைக்க ரப்பில் தர்பா, இறைவா அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறான் வருவாங்க, எனக்கு பின்னால் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நான் செஞ்சுட்டு வச்சுட்டேன், ஆட்களை எல்லாம் போட்டு நீங்களாம் அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் ஒரு வேலையில் இருப்பார், அங்கே போயிருப்பார், இங்கே போயிருப்பார், எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னால் அது வரைக்கும் அவங்க பொறுமையாக இருந்து அவங்களாம் வர்ற வரைக்கும் அழைச்சிட்டு வந்திருக்கணும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரமாக குறிப்பிட்ட சில நபரையும் கூப்பிட்டு அல்லாஹ் சந்திக்க கூப்பிட்றான், உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கிறான், நீங்கள் அவங்களாம் அங்கே இல்லை, அங்கே போயிருப்பாங்க, அங்கே போயிருப்பாங்க, எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து அழைச்சிட்டு நீங்கள் வாங்க, நான் இருக்கிற நபரை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதைத்தான் அல்லாஹ் கேட்டான், ரொம்ப ஆஜலக்கான் கௌமிக்கையா மூசா, அப்படி அவசரம் உங்களுக்கு என்ன வந்துடுச்சு, நீங்கள் எதுக்காக வேண்டி இப்படி வேகமாக நீங்கள் கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்ட்டு கேட்டபோது அவங்க சொன்ன பதில் ரொம்ப அழகான பதில் சொன்னாங்க. அவங்க பின்னால் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ரப்பீலி தருதா, நீ அழைச்சிட்டல்ல, உன்னுடைய பொருத்தத்தை பெறணும், சட்டுன்னு உன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் ஒன்று வந்து பார்த்துடணும், உன்னோட பேசிடணும், அந்த ஆசையினால் நான் வந்தேன் என்று சொன்னபோது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் இப்படி அவசரப்பட்டு வந்ததுனால என்ன நடந்தது தெரியுமா, அங்கே சாமிரிங்கிற ஒத்த என்ன செஞ்சிட்டான், அவங்க சமூகத்தில் பெரும்பாலான மக்களை வழிகெடுத்து போயிட்டான், நீங்கள் வந்திருந்தால் அவங்கெல்லாம் தப்பியிருப்பாங்க, அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, குஃபுரில் போயிட்டாங்க, காலமாட்டம் வணங்கிட்டு கிடக்குறாங்க, அப்படி ஒரு சூழல் அங்கே உருவாகி விட்டது என்று சொன்னாங்க. அது நீண்ட வரலாறு. ஆக ஒரு அவசரம் என்பது எந்த காரியத்திலையும் நீங்கள் அவசரமாக நடந்து கொண்டால் அது உங்களுக்கு எதிராகவும் ஆபத்தாகவுமே முடியும். இன்னொன்று மட்டுமல்ல, அந்த அவசரம் என்பது ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும், அந்த டென்ஷன் என்பது உங்களுக்கு பிரஷரையும் ஏற்படுத்தும், நோய்களை பல அபசுகங்களை உங்களுடைய உடலிலே அது கொண்டு வந்துடும். எனவே அப்படி இருக்கக்கூடாது, நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வள்ளலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் அழகாக தமிழில் அழகாக சொல்வான், பொறுத்தவர் பூமியாழ்வார், பொறுத்தவர் பூமியாழ்வார், எவ்வளோ அழகான வசன வாக்கியங்கள் அதெல்லாம். எனவே எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாகவே செய்ய வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக குறிப்பிட்டு காட்டுவாங்க. அருமையான பெருமக்களே, ஒரு தடவை ஒரு கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறதுக்காக வர்றாங்க, வருது வெளியூர்லேருந்து ஒரு பெரிய ஒரு 100-100 பேர் வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறதுக்குன்னு வராங்க. அப்படி பார்க்கனா அவங்க வெளியூர்லேருந்து வர்றதுனால அவங்கள பேக் இருக்கும், எல்லாருக்கும் தான் விஷயம், அவங்களோட வாகனங்களில் ஒட்டகம் இல்லது குதிரை இது எல்லாத்துலேயுமே பேக்குகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க வர்றாங்க. ஏன்னா மதீனாவில் போய் தங்கி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து அவங்கள்ட்ட தீனை படிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தன்னுடைய ஊருக்கு திரும்பி போகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு நியாயமான காலம் என்ன செய்யும் எடுக்கும், 1 மாதமோ 2 மாதமோ தங்கிட்டு போகிறது அப்படின்னு வரும்பொழுது அதற்கு உண்டான ஏற்பாடுகளோடு வரணுமா இல்லையா, ட்ரெஸ்ஸு, தேவையான பொருள்கள், அவங்களுக்கான மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் எடுத்து நம்ம இயல்பாக நம்ம பார்க்குறோம், அந்த மாதிரி வரும். அதே மாதிரி அவங்கெல்லாம் வர்றாங்க, வந்து அவங்க மஸ்ஜித் நபவியை நெருங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வெளியில் நிற்கிறாங்க.
அதை பார்த்ததுதான் அவ்வளவு என்ன செய்தாங்க, கட கட கடந்து போட்டுட்டு எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவங்கள ஒரு ஒட்டகத்தை கட்டவும் இல்லை, அங்கே பொருளை எடுக்கவும் இல்லை, எல்லாம் அப்படியே போட்டுட்டு நேரம் என்ன செஞ்சிட்டாங்க, ஓடி வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தை பிடித்து முத்தம் எடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களெல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு என்ன செய்கிறாங்க, அப்படியே தூரத்தில் பார்க்குறாங்க. ஒருத்தர் மட்டும் வராமல் அவர் கீழே இறங்கி இவங்க விட்டுட்டு போன பொருள்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி சீராக்கி அவங்களுடைய ஒட்டகம் குதிரைகளை எல்லாம் கட்ட வேண்டிய இடத்துல என்ன செஞ்சாங்க, முழுமையாக கட்டிட்டு தன்னுடைய பேக்கிலிருந்து ஒரு நல்ல அபியவைனி, நல்ல அழகான சௌபைனு அபியவைந்து ஹதீதில் வருது, அழகான ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் கலத்திட்டு நீட்டாகி சுத்தமாக ஆகி அப்படியே அவங்க என்ன செய்கிறார் வர்றார். அவங்க பேர் அஷஜ், அந்த சஹாபியினுடைய பேர் அஷஜ். அவங்க அப்படியே வர்றாங்க. அப்படி கிட்ட வர்றதை பார்த்து அஷஜ் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிட்ட வந்த உடனே தன் பக்கத்தில் அவங்கள உட்கார வைக்கிறாங்க. மற்றவங்களும் அப்படி இருக்கிறாங்க, இவங்க பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, யா அஷஜ் இன்ன ஃபீக ஹஸ்லதைன் யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, உங்களிடத்தில் ரெண்டு குணம் இருக்கு அஷஜே, உங்களிடத்தில் ரெண்டு குணம் இருக்கிறது, இந்த இரண்டு குணத்தையும் அல்லாஹும் அவனுடைய திருத்தூதராகிய நானும் விரும்புகிறோம். எங்க ரெண்டு பேருக்கும் அது ரொம்ப விருப்பமானது, அல்லாஹ்வுக்கும் விருப்பமானது, அல்லாஹ்வினுடைய திருத்தூதருக்கும் விருப்பமானது என்று சொல்லிவிட்டு அல் ஹில்மு வல் அனாத், சகிப்பு தன்மையும் நிதானமும். இப்போ என்ன சொல்ல வர்றாங்க, இப்போ நீங்கள் தடப்படா, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோடனே ஒரு ஆளை பார்த்தோன்னு ஒரு ஆர்வங்கிறது இயல்பானது தான், அதில் சந்தேகம் இல்லை. கண்மணி நாயகத்தை பார்த்தோன்னே ஓடணுங்கிறது. ஆனால் ரசூல் நமக்கு எப்படி கற்றுத்தர்றாங்கன்னா, நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் நிதானமாக அதெல்லாம் கட்டி வச்சுட்டு எங்கன்னா குதிரை ஓடிச்சுன்னு வைங்க, என்ன செய்வீங்க, இனி அதை தோடிக்கிட்டு தேடிக்கிட்டே நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த அந்த தடமாற்றங்கள் ஏற்படக்கூடாது, கை சேதம் ஏற்படக்கூடாது. அவைகளை வந்து முறையாக கட்டி வைத்து விட்டு உங்களுடைய பொருள்களையும் அடுத்து நேராக வச்சுட்டு அவர் நீட்டாக ட்ரெஸ்ஸும் பண்ணி என்ன செய்கிறாங்க, ஒரு பெரியவங்களை சந்திக்க போகும்போது அழகான முறைகளை போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அதில் இருக்கிறது. ஒரு அதிகாரியை சந்திக்க போகிறோம்னா எப்படி போகிறோம் நம்ம? ஒரு அதிகாரியை சந்திக்க போகிறோம், முதலமைச்சரை சந்திக்க போகிறோம், மந்திரியை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலே, ஒரு கலெக்டரை பார்க்க போகிறோம்னால நல்ல கோட் சூட் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக, தப்பு இல்லை, அது அப்படி தான் இருக்கணும். அகில அகிலமே வியக்கும், அகிலத்திலும் ஆகிரத்திலும் தலைவராக இருக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க போகும்போது எப்படி போகணும்? அப்போ தூரத்திலேருந்து வந்திருக்கிறோம், பிரயாண கிளைப்பு இருக்கும், வியர்வை இருக்கும் இல்லையா, அந்த இதோட அழுக்குகள் படிந்து போயிருக்கும். இப்படி போய் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சந்திக்காதீங்க. சரினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருவாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு ஹதீத் முஸ்லீம் ஷெரீஃபில் வருது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீத் தான். ஒரு ஆள் வந்தாங்க, சஹாபிகளுக்கு அவங்க யாருன்னு தெரியல, ஆனால் புது ஆள் பிரயாணத்திலேருந்து வந்திருக்கிறாங்க, வெளியிலேருந்து வந்திருக்கிறாங்கிறது மட்டும் தெரியுது, அது யாருன்னு அவங்களுக்கு தெரியல. பக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் முன்னால் வந்து உட்கார்ந்துட்டாங்க. இவர்களுடைய முழங்காலும் அவங்களுடைய காலம் இப்படி ஒட்டி இருக்கு, அவ்வளோ நெருக்கமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த வந்த ஆள் அவ்வளோ நெருக்கமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ நெருக்கமாக இருந்து உட்கார்ந்துக்கிறாரே, ரசூலோட முழங்காலோட முழங்காலை ஒட்டி உட்கார்ந்துருக்கிறாரே என்று கேட்டுட்டு அவங்க சில வந்தவர் சில கேள்வி கேட்கிறார். மல்லி இமான், மல்லி இஸ்லாம், மல்லி அஹ்சான் அப்படிலாம் கேள்வி கேட்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் கேள்விக்கு என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த நபர் எழும்பி போயிட்டாங்க. போன பிறகு இவங்க சொல்கிறாங்க, அப்படி வந்தாங்க, இந்த ஊர் ஆள் இல்லை, மதீனா ஆள் இல்லை, மதீனா ஆள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், சுற்று வட்டாரத்தில் இந்த ஆளுக்கு நாங்களே பார்த்ததும் கிடையாது, அப்போ ரொம்ப தூரத்திலேருந்து வந்திருக்கிறோம். லா யுரா அசரு சஃபரிஹி, அவருடைய ஆடையில் எந்த விதமான அழுக்கும் இல்லை, பிரயாணத்தினுடைய சுருங்களோ அழுக்குகளோ பிரயாணம் செஞ்சதுக்கான அடையாளமோ இல்லை, அப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்கார்ந்தார் என்று அந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. அப்போ சலதான் சொன்னாங்க, வந்தது ஜிப்ரீல் தான் சொல்கிறாங்க, அது வந்தது ஜிப்ரீல் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்ல வந்த செய்தி என்னென்னா, அவங்க வந்து உட்காரும் பொழுது அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து உட்காடுறாங்க, ஒரு சபையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் என்பதையெல்லாம் அவசரப்படக்கூடாது, தடப்படாண்டு இருக்கக்கூடாது, நிதானத்தை நீங்கள் மேற்கொள்ளணும் என்பதை வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு, அஷஜ்ஜே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த நிதானம் என்ற குணத்தை அல்லாஹ்வும் விரும்புகிறார், நானும் விரும்புகிறேன். எப்போது நீங்கள் இந்த நிதானத்தோடு நடந்து கொள்கிறோ அது ஹைர். நிதானம் என்பது வேறு, சோபேறித்தனம் என்பது வேறு. நீங்கள் அதை கொண்டு அதில் இணைச்சிடக்கூடாது. லேட் பண்ணுறதுங்கிறது 10 மணிக்கு வர சொல்லி 10:30 மணிக்கு வர்றது இல்லை, 10 மணின்னா 10 மணிக்கு வரணும், 9 மணிக்கே நம்ம ரெடி ஆகிடணும்.
நாங்கள் நிதானமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஆடி அசந்து மெதுவாக நாங்கள் உட்காந்து இங்கே உட்காந்து 10 மணிக்கு வர வேண்டிய இடத்துல 11 மணிக்கு வந்தால் அது சரியா? அது பிழை. அது இந்த ஒக்குத்த பேன்றதுங்கிறதையும் செல்லலாடிஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக வாய்ப்பு கிடைத்தால் நம்ம சொல்லுவோம். நேரத்தை சரியாக பயன்படுத்தணும், அதுக்கு தகுந்தவாறு நம்மளை ரெடி பண்ணிக்கணும், நம்மை நாம் ரெடி பண்ணிக்கொள்ளணும். அதல்லாமல் நாங்கள் நிதானமாக தான் வருவோம் அப்படின்ட்டு 8:30 மணிக்கு பயணம் இருக்கணும், 9:00 மணிக்கு வந்தால் 10:00 மணிக்கு வந்தால் எல்லாம் முடிஞ்சு போயிருப்பாங்க இல்லையா? ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலுக்கு போகிறோன்னு அந்த நேரத்துக்கு அதில் போகணும், தொழுகைக்கான அந்த நேரத்தில் வரணும், நாங்கள் நிதானமாக தான் வருவோம் அப்படின்னு சொல்லி 8:30 மணிக்கு வந்தால் ஜமாத் நடக்க போகிறது இல்லை, ஜமாத்து முடிஞ்சு போயிருக்கும். எனவே நிதானம் என்பது வேறு, சோம்பேலாக இருப்பது என்பது வேறு, பிற்படுத்துவது நாளைக்கு செஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறது பிற்படுத்துங்கிறது வேறு. இன்றைக்குள்ள காரியத்தை நாளைக்கு பிற்படுத்தாதே, அது அவசரம் இல்லை. இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இன்னைக்கு செஞ்சணும். நிஷாவில் தொழ வேண்டியதை நிஷா தொழுகிறோம். ஆமாம், நாங்கள் நிதானமாக தொழுகிடுவோம்னு சொல்லி காலையில் சூரியன் உதைச்சு போகிற தொழுகிறதா? அதுக்கு பேர் அல்லது அது பேர் நிதானம் இல்லை, அது சோம்பேறித்தனம் என்று வச்சுக்கலாம் அல்லது பிற்படுத்துறது என்று வைத்துக் கொள்ளலாம். அதை இஸ்லாம் என்ன செய்கிறது இல்லை, விரும்புவதில்லை, மாறாக சரியாக பின்படுத்தி. இப்போ உதாரணமாக அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரழியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவை என்ன செய்கிறாங்க, இந்த ரோமர்களோடு சண்டையிடுவதற்காக அனுப்புகிறாங்க. மூத்தா என்ற இடத்துக்கு போகிறாங்க, சண்டை நடக்குதுன்னு சொல்லி வைங்க. அப்போ அனுப்புவதற்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அப்துல்லாஹி இப்னு ரவாஹா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா, ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு தஆலா, இந்த மூணு பேரையும் தலைமையாக்குறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் தான் முதல் தலைமை, இந்த ஆர்டர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஒரு சஹாபி அழைச்சி நீங்கள் தான் தலைமை, நீங்கள் ஷஹீத் ஆகிட்டா இவர் தலைமை, இவர் ஷஹீத் ஆகிட்டா இவர் தலைமை, ஸைத் இப்னு ஹாரிதா, ஜாபர் ரதி அபி தாலிப், அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரழியல்லாஹு தஆலா, இந்த மூணு பேர் தான். இந்த மூணு பேரும் நீங்க, இந்த மூணு பேருமே ஷஹீத் ஆகி விட்டால் சஹாபிகளே நீங்களாக பார்த்து ஒருத்தர் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு தளபதியை தேர்வு செய்யுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன அர்த்தம், இந்த மூணு பேரும் ஷஹீதாக போறோம் அர்த்தம், இவர் ஷஹீதானால் இவர்னா இவர் ஷஹீத் ஆகிடுவார், இவர் ஷஹீதானால் இவர் ஷஹீத் ஆகிடுவார், இவரும் ஷஹீதாட்ட நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னா இவர் ஷஹீதாக போகிறார். மூணு பேர் அது சஹாபிகள் நல்ல, நம்ம விட அவங்க நல்ல தெரிஞ்சவங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு பயணம் செய்வதாக இருந்தால் அல்லது பயணம் அனுப்புவதாக இருந்தால் வியாழக்கிழமையை தேர்வு செய்வாங்க. அவங்களுடைய பயணத்தில் பயணம் வியாழக்கிழமை பயணம் புறப்படுவது சுன்னத், வியாழக்கிழமை பயணத்தை தேர்வு செய்வாங்க. அப்போ இந்த பயணத்தில் அனுப்புகிறாங்க, சஹாபிகள் அனுப்புகிறாங்க, வியாழக்கிழமை போயிடுச்சு, புறப்பட்டு எல்லாம் போயாச்சு. வெள்ளிக்கிழமை ஜும்மா, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்தில் கலந்து கிடையில அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு ஜும்மா தொழுதுட்டு பார்க்குறாங்க, அந்த மூணு பேரில் ஒரு ஆள் தளபதியில் ஒரு ஆள் அப்துல்லா இப்னு ரவாஹா இருக்கிறாங்க. ஏன்னா அப்துல்லா அவங்கள நேற்று நான் போன சொன்னனே என்னாச்சு நாயகமே, எங்கிட்ட குதிரை இருக்குது, இப்போ அது ஒரு படை 4000 பேர் கொண்ட படை போகுது, 4000 பேர் ஒரு இடத்துல அப்படியே போகிறதா இருந்தால் ஒரு ஊர்வலம் மாதிரி தானே போகணும், தனியாக போகிறதா இருந்தால் குயிக்காக போயிடலாம், ஒருத்தர் மட்டும் போகிறதா போயிடலாம், ரெண்டு பேர் சேர்ந்து போனாலே கொஞ்சம் தாமதாகும், 4000 பேர் சேர்ந்து போகும்போது நல்லதாகும். என்னிடம் வேகமாக போகக்கூடிய குதிரை இருக்கிறது நாயகமே, இப்போது நான் புறப்பட போகிறேன், இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில் அங்கே இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே நான் போய் என்ன செஞ்சிருவேன், அவங்கள பிக்கப் பண்ணி நான் போயிடுவேன், சேர்ந்துருவேன் அவங்கள அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் இருந்ததுக்கு காரணம் நாயகமே, நீங்கள் இப்படி சொன்னீங்க, இந்த யுத்தத்தில் நான் ஷஹீத் ஆகுவேங்கிறது எனக்கு தெளிவாயிடுச்சு, அதனால் கடைசியாக உங்களுக்கு பின்னால் ஒரு ஜும்மாவை தொழுதுட்டு போயிடணும், உங்கள் பின்னால் தொழுதணும், அது தனி பாக்கியம் தானே, செல்லதாசன் அவங்களுக்கு பின்னால் தொழுதுருந்தது மாபெரும் பாக்கியம் இல்லையா, அதை தொழுதுட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, அது நல்ல விஷயந்தான் அப்துல்லா, ஆனால் நான் எப்போது போ என்று சொன்னேனோ அப்போவே நீங்கள் போயிருக்கணும், நீங்கள் தாமதமாக போவதின் காரணத்தினால் சொர்க்கத்திற்கும் சற்று தாமதமாக செல்வீர்கள் அப்படின்ட்டாங்க. சொர்க்கத்துக்கும் சற்று தாமதமாக செல்வீர்கள். எனவே தாமதம் என்பது வேறு, நிதானம் என்பது வேறு, ரெண்டையும் புரிஞ்சுக்கிடணும் நாம. அதே மாதிரி அவங்க மூணு பேருமே என்ன செஞ்சிட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க, வரலாறு ஹதீதுகள்ல இருக்குது. ஆக அவசரம் என்பது கூடாது, நிதானம் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது, அவசரம் என்பது ஷைத்தானின் தன்மை, அது ஷைத்தானின் புறத்தில் உள்ளது. அதே சமயம் எந்தெந்த காரியத்தை எப்படி நீங்கள் செய்யணுமோ எப்போது செய்யணுமோ அப்போ அப்போ நீங்கள் செஞ்சிடணும், அதை நீங்கள் டிலே பண்ணக்கூடாது என்பதையும் வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான முறையில் அழகான ஒரு முன்மாதிரியையும் வரைமுறையையும் நடைமுறையையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. அதை நாம் பின்பற்றும் காலமெல்லாம் நம்முடைய வாழ்க்கை என்பது பரிசுத்தமானதாகவும்
பிரகாசமானதாகும் அமையும் என கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமானதாக அமைத்து வைப்பானாக, அவனுடைய ஹபீபுக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைத்து உண்மையான ஆஷிக்கின்களாக, மூமின்களாக, முத்தப்பின்களாக வாழ்வோமாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸுக்கு துணை நிற்கக்கூடிய எல்லோரையும் பொருந்தி கொண்டு அவர்களுடைய வாழ்வில், அவர்களுடைய சந்ததிகளின் வாழ்வில் மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் அருள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله أرميانا مريل المجلس سارباها غنين تركوريا عالم برداي ورلك جزاك الله الخير اندكني نندري كانكي ياكي مندر كبولي أكبر عالم ورلكم جزاك الله الخير اندكني نندري تريد تبندر اند مجلس نريسي مباها حضرت ورشي دعا ونبريس بها الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى اله وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير اللهم يسر اللهم يسر اللهم يسر امور الدنيا والاخره ولا تعسر وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله عليه صلى الله عليه وسلم صلى الله